ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கிற போது பொன்முடியின் மீது போடப்பட்ட ஒரு வழக்கின் மீது 11 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு வந்து அமலாக்கத்துறை தன்னுடைய மூக்கை நுழைத்திருக்கிறது. ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் நீதிமன்ற விசாரணையில் இருக்கு. பல வழக்குகள், சில வழக்குகள் முடிவு பெற்றிருக்கு. அவர் பேர்ல இருக்கிற 2 வழக்குகள்ல விடுதலை ஆயிருக்கிறாரு. இந்த 3வது வழக்கு நடைபெற்று அது முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. நிச்சயமா இன்னும் சில நாட்கள்ல தீர்ப்பு வர இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு அதிரடியா வந்து அமலாக்கத்துறை இன்றைக்கு அவருடைய வீட்டுல ரெய்டு நடத்துவது வன்மையான கண்டனத்துக்குரியது. இந்த ரெய்டு மூலம் அவங்க என்ன சொல்ல விரும்புறாங்கன்னா, அடுத்து நடைபெறக்கூடிய தேர்தலுக்குள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் மீது ஏதாவது பழைய வழக்கு இருந்தா அதையெல்லாம் தூசி தட்டி அதை வந்து அதுக்குள்ள மூக்க நுழைச்சி அமலாக்கத்துறை சோதனை நடத்துவதன் மூலம் தமிழக மக்கள் மத்தியிலே திமுக அமைச்சர்களை பற்றிய ஒரு களங்கத்தை, ஒரு கரையை உருவாக்க வேண்டும் என்றும், எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையை இதனால் சீர்குலைக்க வேண்டும் என்றும் திட்டமிட்டு இந்த பணி என்பது நடைபெற்றிருக்கிறது. பாஜகவினுடைய இந்த முயற்சி என்பது நிச்சயமாக வெற்றி பெறாது. நீங்கள் சொல்லுகிற இந்த சோதனை, இந்த ரெய்டு எல்லாமே மேலும் மேலும் பாஜகவை எதிர்த்த பிரச்சாரத்துக்கு, மக்களுடைய கோபத்துக்கு ஆளாகுமே தவிர, இதனால் நீங்க நினைக்கிற மாதிரி எதிர்கட்சிகளை மிரட்டிடுறதோ அல்லது திமுகவை மிரட்டி உங்க பக்கம் அதனுடைய வேகத்தை குறைப்பதற்கோ பயன்படாது என்பதை நான் அழுத்தமாக இன்னைக்கு சுட்டிக்காட்ட விரும்புறேன். அதுவே இன்னைக்கு அனைத்து கட்சிகளுடைய கூட்டம் பாஜகவை எதிர்த்த தேசிய அளவிலான அனைத்து கட்சியுடைய கூட்டம் இன்று நாளைக்கும் பெங்களூர்ல நடைபெறுகிற இந்த சூழ்நிலையில், அதுக்கு நம்முடைய முதலமைச்சர் திமுக தலைவர்களாம் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிற சூழ்நிலையில், அதை திசை திருப்பணும், அந்த செய்தியை இருட்டடிப்பு செய்யணுங்கிற நோக்கத்தோடு தேசிய அளவில் இந்த ரெய்டு செய்தி முன்னுக்கு வர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு திட்டமிட்டு அது செயல்படுகிறது. அது மட்டுமல்ல, அமலாக்கத்துறையை பொறுத்தவரையில் ஒரு மத்திய அரசனுடைய துறை என்ற நிலை மாறி அது ஏதோ பிஜேபியினுடைய ஒரு அமைப்பு போல, ஒரு பிரிவு போல, ஒரு இளைஞரணியை போல செயல்படுகிற ஒரு மோசமான நிலைமை என்பது இன்றைக்கு வந்திருக்கிறது. பாஜக ஆட்சியிலே அரசனுடைய, அரசு சட்ட ரீதியாக செயல்பட வேண்டிய இந்த நிறுவனங்கள்லாம் அவங்களுடைய கைப்பாவையாக எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை அமலாக்கத்துடைய நடவடிக்கையின் மூலம் நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இத்தகைய அமலாக்கத்துடைய செயல்பாட்டை, இந்த ரெய்டு போன்ற நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிக்கப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் ஏதோ ஊழலை எதிர்த்த நடவடிக்கை என்று அவங்க பெயர் சொல்ல விரும்புறாங்க. அப்படியானா இந்தியாவிலேயே எதிர்கட்சி தலைவர்கள், எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்கள் மட்டும்தான் ஊழல் ஊழல் அர்த்தமா? ஏன் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஊழலே நடக்கவில்லையா? அந்த அமைச்சர்கள் பேர்ல ஏன் வந்து ரெய்டு போக மாட்டேங்குது? தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக தலைவர் மீது பல பேர் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, அங்கெல்லாம் ஏன் ரெய்டு போக மாட்டேங்குது? ஆகவே இது ஊழல் மீதான நடவடிக்கை என்று சொல்லுவது ஒரு ஏமாற்று வித்தை என்றுதான் நான் சொல்ல விரும்புறேன். இதனால நீங்க ஊழலை எதிர்க்கல, ஊழலை எதிர்ப்பது போல காட்டி அது அமலாக்கத்துறையை பயன்படுத்தி எதிர்கட்சிகளை மிரட்டி அந்த ஒற்றுமையை சீர்குலைக்க வேண்டும் என்கிற திட்டமிட்ட நோக்கத்தோடு இது நடைபெறுகிறது. இந்த முயற்சி வெற்றி பெறாது. இப்படிப்பட்ட ரெய்டுகள் மேலும் மேலும் மக்கள் மத்தியில அதிர்ச்சியும் கோபத்தையும் தான் உருவாக்கும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். பாஜக என்பது ஏற்கனவே ஒரு மூழ்குகிற கப்பல் என்று ஆகிவிட்டது. கடைசியாக 2024 தேர்தலில் அந்த கப்பல் ஒட்டுமொத்தத்தில் மூழ்கடிக்கிற அந்த நிலைமைதான் ஏற்படுமே தவிர, அது மீண்டும் தன்னுடைய பயணத்தை தொடர்வதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நடவடிக்கையை மக்கள் ஆதரிக்க போறதில்லை, இதை யாரும் வந்து விரும்புறதில்லை. இந்த மாதிரி நடவடிக்கை மேற்கொள்வதன் மூலமாகவே பாஜக தனக்குத்தானே சவக்குழியை தோண்டிக்குதுன்னு தான் நான் சொல்ல விரும்புறேன்.